இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்ப முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினாலதான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னன்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்துல சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பைய எங்கேயோ தொலைச்சு விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் இதுதானா உங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நேற்றார். பணப்பைய தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்ற அனுபவம். நாலாவது காரணம் என்னன்னா கருணை. எனக்கு முன்னே பின்ன தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்றாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடுறாங்க, புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதா ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார், அப்ப நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கிறோம், அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம். அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிச்சதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்ற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம வந்து இன்ப துன்பம் அடையறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடையறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்க சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம், ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான். அதனாலதான் அவன் வந்து பகவானை பார்த்து கேக்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்றார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்ச் எது அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சேதான் தவறு பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆளு ஹோட்டல்ல சாப்பிட போனான், சாப்பிட்டு முடிச்சான், எழுந்திரிச்சு வந்து முதலாளி கிட்ட பில்ல கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ள இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுனார். இவனும் கவலைப்படாம உள்ள போயிட்டான். அப்போ அழைச்சிட்டு போற ஆளு கேக்குறான், ஏன் சார் சாப்பிடறதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். தெரியும், காசு இல்லைங்கறதும் தெரியும், காசு இல்லாம சாப்பிட்டா மாவாட்டணுங்கறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்க உங்க வீட்லயே சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு கேக்குறான் அவன். அதுக்கு இவரு சொல்றாரு, அது எப்படி, அங்க சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம். நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான், அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானா, சுவாமி இந்த உலகத்துல
எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு சேவை செய்யச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில வந்தான், தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மூட்டையாக கட்டி தலையில சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது. இவன் பைய தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது. இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது, அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்துல தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியா பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. இவனும் அப்படியே நிக்கிறான். இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்கிட்ட கேட்டானா, ஏன் நீங்க பைய கையிலேயே வச்சிருக்கிறீங்க, செவுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனா மத்தவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால பழைய நண்பர்களோட வாழறது தான் மேல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்துல இருந்து கடவுள் குரல் கேக்குது, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி, அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும், அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கையிலயும் பைய இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்க கிட்ட போனார். ஏப்பா, உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு நானா. அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள். பின்னாடி லாரியில வந்துட்டு இருக்கு அப்படின்னு நானா அவன். அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார், அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல எதிரில ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பாக்குறார், ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்துல பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமா போச்சு, ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்துல படுறதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவா ஆரம்பிச்சார், அரசே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னார். எதுக்குனார் மன்னர், அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம், ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று, அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார்.
அசோகர் பதில் சொல்லல, சிரிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார், எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்ப இது 3 எடுத்துக்கிட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு வித்து போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியா புலி தலைய ஒருத்தர் வாங்கிட்டார், அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினைச்சு அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கறதுக்கு யாரும் முன் வரல. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார், அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாவே இனாமாவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார், இதை இலவசமா தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்ப மன்னர் சொல்றார், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கு அப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேற, அடிமைத்தனம்ங்கிறது வேற. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னேன். அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாமல் போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார். ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பேசி முடிச்சதும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணீங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு, எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படி தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ள நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது, நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில பல்வேறு பகுதிகளிலையும் படிகிறதுனால ஒன்னு மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்னு மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில தான் தொண்டையில இருக்கு, வாயில வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிபோன் ஆபரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமா ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டா அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டா தான் நிலைமை மோசம்னு அர்த்தம்.
இப்படி இருந்தா இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, இதுக்கும் மருந்து இருக்கு. ஆனா மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமா உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சி அற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில உட்கார்ந்து இருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிட்டு இருக்கீங்க, அது உங்க வலது காதல இருக்குது சார் அப்படின்னாரா அவரு. இதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதல தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு.